ஆங்கில புத்தாண்டு பிறப்பையொட்டி குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த், குடியரசுத் துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு, பிரதமர் நரேந்திர மோடி ஆகியோருக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதேபோல் தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித்திற்கு புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ள முதலமைச்சர் அவருக்கு மலர்கொத்துடன் வாழ்த்து கடிதமும் அனுப்பி வைத்தார். நாட்டு மக்கள் அனைவருக்கும் ஆரோக்கியம், மகிழ்ச்சி, வளர்ச்சியை வழங்கும் ஆண்டாக இந்த ஆண்டு அமைய வாழ்த்துவதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஆங்கில புத்தாண்டு பிறப்பையொட்டி ட்விட்டர் வாயிலாக வாழ்த்து தெரிவித்துள்ள அவர், புத்தாண்டில் புதிய நம்பிக்கை தழைத்தோங்க வேண்டுமென குறிப்பிட்டுள்ளார். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் சிறப்பு வழிபாட்டில் கலந்து கொண்ட பக்தர்கள் கேக் வெட்டி புத்தாண்டை கொண்டாடினர். புத்தாண்டை முன்னிட்டு நேற்று நள்ளிரவு 11:55 மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. இதில் கலந்து கொண்ட பக்தர்கள் கற்பூர ஆரத்தி எடுத்து பிரார்த்தனை செய்தனர். இதையடுத்து கோவில் வளாகத்தில் கேக் வெட்டி மகிழ்ந்தனர். புத்தாண்டையொட்டி கோவில் வளாகம் முழுவதும் மின் விளக்குகள் மற்றும் 4 டன் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியில் புத்தாண்டையொட்டி மணக்குள விநாயகர் கோவிலில் நடைபெற்ற சிறப்பு பூஜையில் முதல்வர் நாராயணசாமி கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். புதுச்சேரியில் புத்தாண்டு கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. அதனையொட்டி புகழ்பெற்ற ஸ்ரீ மணக்குள விநாயகர் கோவிலில் தங்க கவசத்தால் மணக்குள விநாயகர் அலங்கரிக்கப்பட்டு பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். உற்சவருக்கு சிறப்பு பூஜைகள் மற்றும் ஆராதனைகள் நடைபெற்றன. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இந்தியாவில் கடந்த 24 மணி நேரத்தில் 20,036 பேருக்கு கொரோனா பாதிப்பு கண்டறியப்பட்டதால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 1,286,710 அதிகரித்துள்ளது. ஒரே நாளில் கொரோனா பாதிப்புக்கு 256 பேர் உயிரிழந்ததால் பலியானோர் எண்ணிக்கை 1,48,994 உயர்ந்துள்ளது. தற்போது 2,54,254 பேர் சிகிச்சையில் உள்ளதாகவும் இதுவரை 98,83,461 பேர் குணமடைந்துள்ளதாகவும் மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. ஆங்கில புத்தாண்டையொட்டி மும்பையில் உள்ள பிரசித்தி பெற்ற சித்தி விநாயகர் கோவிலில் ஏராளமானோர் குடும்பத்துடன் சாமி தரிசனம் செய்தனர். அதிகாலை முதல் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளுடன் பக்தர்கள் அனுமதிக்கப்பட்டனர். புத்தாண்டையொட்டி சிறப்பு அலங்காரத்தில் காட்சியளித்த விநாயக பெருமானை பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து வழிபட்டு சென்றனர். டெல்லியில் கடுமையான பனிப்பொழிவின் காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. காற்று மாசுபாடு அதிகரித்து வரும் டெல்லியில் பனிப்பொழிவும் வழக்கத்துக்கு மாறாக அதிகரித்து காணப்பட்டது. இதனால் வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகினர். முன்னால் வரும் வாகனங்கள் தெரியாததால் பெரும்பாலான வாகனங்களில் முகப்பு விளக்குகள் ஒளிரவிடப்பட்டன. பாலிவுட் நடிகர் ரன்பீர் கபூர் அடுத்ததாக அனிமல் என்ற படத்தில் நடிக்க உள்ளார். ரன்பீர் கபூர் நடிப்பில் கடைசியாக 2018 சஞ்சு திரைப்படம் வெளியானது. தற்போது பிரம்மஸ்திரா திரைப்படத்தில் நடித்து வருகிறார். இந்த நிலையில் அர்ஜுன் ரெட்டி திரைப்பட இயக்குநர் சந்தீப் ரெட்டி வங்கா இயக்கத்தில் அனிமல் என்ற படத்தில் நடிக்க ஒப்பந்தமாகியுள்ளார். பரிணித்தி சோப்ரா கதாநாயகியாக நடிக்கும் இப்படத்தில் அனில் கபூர், பாபி தியோல் மற்றும் பலர் நடிக்க உள்ளனர். இப்படம் குறித்த அறிவிப்பை அனில் கபூர் வெளியிட்டுள்ளார்.